வெல்கம் டு ஆல் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் ஃபிசிக்ஸ் விபிஎஸ் யூடியூப் சேனல் ஃபிசிக்ஸ் விபிஎஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு தாங்க இன் திஸ் வீடியோ ப்ளஸ் டூ இயற்பியல் அழகு ஏழு அலை ஒளியியல் நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு நுண்துகள்கள் கொள்கை நுண்துகள் கொள்கை அது வந்து ஒரு த்ரீ மார்க்கு இந்த த்ரீ மார்க்கு தான் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம் நவ் கோயிங் டு டிஸ்கஸ் த டாபிக் நுண்துகள் கொள்கை இந்த கொள்கையை சார் ஐசக் நியூட்டன் நமக்கு ஒளிய பற்றிய அடிப்படை கருத்துக்களை ஒளியை பற்றிய பண்புகளை இந்த கொள்கையில் சார் ஐசக் நியூட்டன் விளக்குறாரு இந்த கொள்கையில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒளி மூலமானது மிக சிறிய நிறையற்ற துகளை உமிழ்கிறது இந்த துகள்கள் நிறை குறைவாக இருக்கும் அந்த நிறையானது புறக்கணிக்கத்தக்கக்கூடியதாக இருக்கும் மேலும் இந்த துகள்கள் மீட்சி பண்புடைய துகள்கள் இந்த ஒளி துகள்களுக்கு அவர் என்ன பெயர் வைக்கிறார் அப்படின்னு நுண் நுண்துகள்கள் அப்படின்னு பேர் வைக்கிறார் கார்போக்ளஸ் அப்படின்னு சொல்கிறோம் இந்த நுண்துகள்களை உமிழக்கூடிய ஒளி மூலமானது நீண்ட காலத்திற்கு ஒளியை உமிழும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒளி துகள்களை உமிழும் ஏன்னா இந்த நுண்துங்கல்களுக்கு நிறை மிக மிக குறைவு அதனால் மேலும் நுண்துகள்கள் மிக வேகமாக இயங்குவதால் அவை புவிர் பேசினால் பாதிப்படைவதில்லை அப்படின்னு சொல்கிறாரு இந்த நுண்துங்கல்கள் நம் கண்ணின் விழித்திரையில் மோதுவால் நமக்கு பார்வை ஏற்படுகிறது இந்த விழித்திரையில் மோதக்கூடிய இந்த நுண்துகள்கள் வெவ்வேறு அளவில் இருப்பதால் நமக்கு என்ன இருக்குது நிறங்கள் நமக்கு வெவ்வேறான நிறங்கள் கண்ணூர் வழியில் நம்ம சொல்கிறோம் விப்ஜிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெவ்வேறு நிறங்கள் கிடைக்கிறது அதற்கு காரணம் நுண்தொழ்கள் வெவ்வேறு அளவில் இருப்பதால் அப்படின்னு சொல்கிறாரு மேலும் இந்த துகள்கானது என்ன இருக்குது ஒரு ஊடக ஊடகத்தின் வழியே ஒரே ஊடகத்தில் பயணம் செய்யும் பொழுது எப்படி பண்ணுதுன்னா ஒரே வகையான ஊடகம் காற்று ஊடகத்திலே இந்த சொல்லும் பொழுது அதன் பாதையினில் எந்த மாற்றமடையாமல் நேராக பயணம் செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க இரண்டு ஊடகங்கள் வழியே செல்லும் பொழுது அந்த துகள்கள் துகள்களானது ஈர்க்கப்பட்டால் அங்கு ஒலி விலகல் ஏற்படுவதும் விலக்கப்பட்டால் நுண்துகள்கள் அந்த ஊடகத்தால் விளக்கப்பட்டால் ஒளி எதிரொலிப்பும் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்கிறாரு இந்த கொள்கையால் ஒளி அடர்வு குறை ஊடகத்தில் வேகமாக இயங்குவதற்கான காரணத்தையும் அடரு குறைந்த அடர்வுமிகு ஊடகத்தில் ஒலித்துகள் குறைந்த வேகத்தில் செல்வதற்கும் வேறுபாடை விளக்க முடியவில்லை மேலும் ஒளியின் பண்புகளான குறுக்கீட்டு விளைவு விளிம்பு விளைவு தலை விளைவு ஆகியவை இந்த கொள்கையில் விளக்க முடியலை அப்படின்னு சொல்கிறோம் இப்போ நம்ம பார்க்குறோம் நுண்துகள் கொள்கை ஒளியை பற்றிய நுண்துகள்கள் கொள்கையை சர் ஐசக் நியூட்டன் கொடுத்தார் இதற்கு முன்பே டெஸ்கார்ட்ஸ் ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஏழில் ஒலி எதிரொலிப்பு மற்றும் ஒளி விலைகளை விளக்குவதற்கு இக்கொள்கையை பரி பரிந்துரைத்தார் இக்கொள்கையின்படி அது நுண்துகள் நுண்துகள் கொள்கையின்படி ஒளி மிக சிறிய நிறையற்ற புறக்கணிக்கத்தக்க சிறிய நிறை அப்படின்னு சொல்கிறோம் மற்றும் முழு மீட்சுறும் துகள்களாக உமிழப்படுகின்றன இவற்றுக்கு நுண்துகள்கள் என்று பெயர் அப்போ இந்த ஒளி துகள்கள் என்ன சொல்கிறோம் நுண்துகள்கள் கார்பகல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கார்பல்ஸ் அப்படின்றது வந்து எனக்கு நுண்துகள்கள் இவை எனக்கு மிக சிறியவை நிறையற்ற துகள் நிறையற்றுன்னு சொல்கிறோன்னா எப்படி சொல்கிறோன்னா புறக்கணிக்கத்தக்க அளவு நிறைவுடைய துகள்கள் அப்படின்னு சொல்கிறோம் மேலும் இந்த துகள்கள் ஏதேனும் ஒன்றின் மோதும் பொழுது அதனுடைய உருவளவு மாறுபடுவதில்லை ஏன் அப்படின்னா அது மீட்சுறும் துகள்களாக செயல்படுகின்றன அப்படின்னு தன்னுடைய கொள்கையில் சார் ஐசக் நியூட்டன் கூறுகிறார் நுண்துகள்கள் மிக சிறியவை எனவே ஒளி மூலம் நீண்ட காலத்திற்கு ஒளியை உமிழ்ந்தாலும் அதன் நிறையில் குறிப்பிடத்தக்க மாற்றம் எதுவும் ஏற்படாது நுண்துகள்கள் மிக வேகமாக செல்வதால் அவை புவிர் பிசையினால் எவ்வித பாதிப்பையும் அடையாது இப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த நுண்துகள்களை உமிழக்கூடிய ஒளி மூலமானது நீண்ட காலத்திற்கு ஒளியை உமிழும் ஏன் அப்படின்னா அந்த நுண்துகள்கள் அந்தளவுக்கு புறக்கடித்தக்க அளவு நிறைவுடையதனால் அந்த ஒளி மூலம் தொடர்ச்சியாக ஒளி உமிழ்ந்து கொண்டிருக்கும் அதனால் ஊடகத்திற்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது அப்படின்னு சொல்கிறாரு இந்த நுண்துங்கல்கள் மிக வேகமாக இயங்குவதால் புயிர் பிசையினால் இவற்றில் வேகத்தில் எந்தவித பாதிப்பும் ஏற்படாது அப்படின்னு சொல்கிறாரு மேலும் ஒரே ஒளிவிலகல் எண் கொண்ட சீரான ஊடகத்தில் நுண்துங்கல்கள் பாதை ஒரு நேர்கோடாகும் இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இப்போ ஏர் மீடியம்னா ஏர் மீடியத்தில் வந்து ஒலி விலகல் எண் ஒன்றுன்னு சொல்கிறோம் இந்த காற்று ஊடகத்தில் ஒலி அடந்து பயணம் செய்யும் பொழுது ஒரே ஸ்ட்ரெயிட் லைன் நேர்கோட்டா நேர்கோட்டு பய பாதையில் பயணம் செய்யும் அப்படின்னு நியூட்டன் நமக்கு இந்த கொள்கை மூலம் விளக்குகிறார் இந்த நுண்துகள்களின் இயக்காற்றலே ஒளியின் ஆற்றலாகும் மேலும் ஒலிக்கான ஆற்றல் எதுலேருந்து கிடைக்குதுன்னா இந்த நுண்துகள்களின் இயக்காற்றல் தான் ஒளியின் ஆற்றலாக செயல்படுகிறது அப்படின்னு இந்த கொள்கை மூலமாக நமக்கு தெரியப்படுத்துகிறார் இந்த நுண்துங்கல்கள் விழித்திரையின் மோதுவதால் பார்வை ஏற்படுகிறது இப்ப நமக்கு பார்வை நமக்கு என்ன ஒளி இல்லைன்னா கண்ணூர் ஒளி இல்லைன்னா நமக்கு என்ன இருக்கு எந்த பொருளையும் பார்க்க முடியாது அப்போ கண்ணு வந்து என்ன இருக்கு ஒளியை உணரக்கூடிய ஒரு ஒளி உணரும் பொருளாக நமக்கு நம்ம உடம்புல இருக்கு பார்வைக்கு நம்ம பார்வைக்கு என்ன காரணம் ரெக்டினா ரெக்டினா என்ற விழித்திரை அந்த விழித்திரையில் இந்த நுண்துகள்கள் மோதுவதால் தான் நமக்கு பார்வை ஏற்படுகிறது அப்படின்னு சொல்கிறாரு மேலும் வெவ்வேறு அளவு கொண்ட நுண்துகள்கள் வெவ்வேறு வண்ணங்களை தோற்றுவிக்கின்றன இந்த நுண்துகள்கள் எப்படி இருக்குன்னா ஒரே அளவில் இல்லை வெவ்வேறு அளவுகள் இருக்குது நுண்தொகள்கள் இந்த வெவ்வேறு அளவுகள் காரணமாகவே ஒளி அல்லது நம்ம ஒரு வெள்ளுவலி சூரிய ஒளி சொல்கிறோம்னா வெள்ளொலியை ஒரு முப்பட்டத்தின் வழியே செலுத்த நம்ம என்ன பண்ணியிருப்போம் கிளாஸில் நிறப்பிறகை அடையும் சொல்வோம் அப்போ நிறப்பிறகை அடையும் வெவ்வேறு நிறங்கள் அப்போ இந்த வெள்ளுவலின்னு சொல்லக்கூடிய சூரிய ஒளியில் பல நிறங்கள் இருக்குது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இந்த நுண்துகள்கள் வெவ்வேறு அளவில் தான் நமக்கு எனக்கு இந்த வண்ணங்கள் தோன்றுகிறது என்பது இந்த கொள்கை மூலமாக நமக்கு விளக்கப்படுகிறது நுண்துகள்கள் இரண்டு ஊடகங்களை பிரிக்கும் தளத்தினை அடையும் பொழுது அவை ஈர்க்கப்படலாம் அல்லது விளக்கப்படலாம் ஊடகத்தினால் நுண்துகள்கள் விளக்கப்பட்டால் ஒளி எதிரொலிப்பும் ஈர்க்கப்பட்டால் ஒளி விலகலும் ஏற்படுகிறது ஒலியானது குறை ஊடகத்தில் வேகமாகவும் அடரு மிகு ஊடகத்தில் மெதுவாகவும் செல்கின்றன இந்த காரணத்தை இந்த கொள்கையில் விளக்க முடியல அப்போ என்ன இருக்குது ஒலியானது ஒரு ஊடகத்தால் ஈர்க்கப்பட்டால் அங்கே நடக்குது ஒளி விலகல் பண்பு ஏற்படுகிறது அதே ஒரு ஊடகத்தால் இந்த ஒளி துகள்கள் விளக்கப்பட்டால் அங்கே என்ன நடக்கிறது எதிரொலிப்பு நடைபெறுகிறது அப்படின்றோம் ஒலியானது அடர் குறை ஊடகத்தில் வேகமாகவும் அடர் மிகு ஊடகத்தில் மெதுவாகவும் செல்வதற்கான காரணத்தை இக்கொள்கையில் விளக்க முடியல அதுக்கான கருத்தை இந்த கொள்கை சொல்லவில்லை அப்படின்னு சொல்கிறோம் மேலும் குறுக்கீட்டு விளைவு விளிம்பு விளைவு மற்றும் தலை விளைவு போன்ற நிகழ்வுகளை இக்கொள்கையால் விளக்க முடியவில்லை சிறப்ப இந்த கொள்கையில் ஒளியின் சில பண்புகளை விளக்கம் கொடுக்கப்பட்டது அதே நேரத்தில் ஒளியின் சில பண்புகளுக்கு சரியான விளக்கம் இந்த கொள்கையில் தரம் தரல அப்படின்னு சொல்கிறோம் அதே நேரத்தில் இந்த கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழாம் ஆண்டு சார் ஐசக் நியூட்டனால் இந்த கொள்கை வெளியிடப்படுகிறது இந்த துகள் நுண்துகள் கொள்கை நமக்கு வந்து என்ன இருக்கு தேர்வுக்கு வரக்கூடிய பகுதியில் பார்த்தீங்கன்னா த்ரீ மார்க்கில் இந்த வினா வரும்னு எதுன்னு எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக வரும்னு படிங்க ஃபிசிக்ஸ் விபிஎஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு தாங்க இந்த சேனலில் வீடியோவை டெக்ஸ்ட் புக் பேஸ் பண்ணி நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறோம் உங்களுக்கு டெக்ஸ்ட் புக் கையில் இல்லை பாடப்புத்தகம் இல்லைனாலும் வீடியோ பார்க்குறதுனால இதிலேருந்து குறிப்பெடுத்து நீங்கள் படிக்க முடியும் அந்த வகையில் உங்களுக்கு ஃபிசிக்ஸ் விபிஎஸ் யூடியூப் சேனல் உதவியாக இருக்கும் இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு நன்றி வாழ்க வளமுடன்